ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு டேஸ்டியான தேங்காய் சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த தேங்காய் சட்னியில் நம்ம கடலப்பருப்புலாம் சேர்த்து சூப்பராக அரைக்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். கடலப்பருப்புலாம் சேர்த்து நம்ம அரைக்கிறது நல்லா திக்னஸாக இருக்கும் சட்னி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் கிட்ட கடலப்பருப்பு சேர்த்து கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம தேங்காவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அரை மூடி தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 5 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, நம்ம ஊற வச்சுருக்க கடலப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம கடலப்பருப்புலாம் சேர்த்து சட்னி அரைக்கிறது நல்லா திக்னஸாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்கு நம்ம கமெண்ட் சொல்லுங்கள்.